வணக்கம் மக்களே, தற்பொழுது மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அதை பற்றி தான் முழுமையாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அமைச்சர் பொன்முடியின் சொத்து குவிப்பு வழக்கு தற்பொழுது உயர்நீதிமன்றத்தில் போய்கொண்டிருக்கும் நிலையில் நீதிமன்றத்தில் அனல் பரந்த வாதங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்முடி வழக்கில் வந்து நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ரொம்பவே தீவிரமாக இருக்காரு. பொன்முடி அவர்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு இருக்கும் நிலையில் தற்பொழுது பொன்முடிக்கு எதிராக அனைத்து ஆவணங்களையுமே நீதிமன்றத்தில் வந்து அவர் வந்து தயார் நிலையில் வச்சிருப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்பொழுது பொன்முடி அவர்கள் வந்து நீதிமன்றத்தில் இருக்கு, எப்படி எல்லாம் சேர்த்திருக்காரு, எந்த முறையில் வந்திருக்கு, எங்கெங்கெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காரு, முதற்கொண்டு அவருடைய விஷயம் எல்லாமே வந்து தரமான முறையில் வச்சிருக்காரு. ஸோ அதனால தான் பொன்முடியின் வழக்கில் வந்து ரொம்பவே தீவிரமாக இருக்காரு. பொன்முடி அவர்களுக்கு வந்து தண்டனை வாங்கி தரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கான விசாரணை வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நிலையில் அமைச்சர் பொன்முடியின் வழக்கில் வந்து எப்போ வேணால் திருப்பங்கள் மாற்றலாம், மாறலாம், ஒருவேளை பொன்முடி மீது வந்து குற்றங்கள் நிரூபிக்கப்படலாம், ஒருவேளை வந்து பொன்முடி அவர்களை வந்து கைது செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ வந்து அவர் ஒரு முடிவோடு தான் இருக்காரு. கண்டிப்பாக பொன்முடி அவர்களுக்கு தண்டனை வாங்கி தரணும் அப்படின்றத ஒரு முடிவோடு தான் இருக்காரு. அதுக்கான விசாரணை தான் போயிட்டு இருக்கு. ஆனால் வந்து நீதிமன்றத்தில் அவர் கேட்கப்பட்ட கேள்விகளால் வந்து பொன்முடி அவர்களால் வந்து பதிலே சொல்ல முடியல. அந்த அளவுக்கு கேள்விகள் வேற மாதிரி இருந்துச்சு. இந்த கிடுக்குப்பிடி கேள்விகள் அமலாக்கத்துறை எப்படி வந்து விசாரணையில் வந்து அவங்க எப்படி கேட்பாங்களோ அதே மாதிரி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் வந்து கேட்கிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்த் வெங்கடேஷை பார்த்து பொன்முடி அவர்கள் பயப்படுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அவர் வலையில் சிக்கிய கிட்டத்தட்ட நிறைய எம்பி எம்எல்ஏக்கள் இது போன்ற நிறைய பேர் வந்து அவர் டார்கெட் பண்ணியிருக்காரு. ஸோ அவருக்கு எல்லாருக்குமே வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருக்காரு. ஸோ அதனால தான் வந்து தப்பு செஞ்சவங்க யாராக இருந்தாலும் விடமாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதனால தான் இப்போ பொன்முடி அவர்களை வந்து டார்கெட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி தங்கம் தென்னரசு அவரும் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவரையுமே வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இரண்டு பேருமே சொத்து குவிப்பு வழக்கில் வந்து இவர் இரண்டு பேர்களுக்கு எதிராக வந்து ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீதிபதி அவர்கள் வந்து தரமான முறையில் வந்து தயார் வைப்படுத்தி கொண்டிருக்கும் நிலையில் கண்டிப்பாக இரண்டு பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுத்தால் கண்டிப்பாக இரண்டு பேரின் அமைச்சர் பதவிகள் போவதற்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் வந்து ஜெயலலிதா முதல்வராக இருந்த பொழுது ஜெயலலிதா மீது சொத்து குவிப்பு வழக்கு வந்து நிரூபிக்கப்படுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து சிறைக்கு போனாரு. சிறைக்கு போனதுக்கு அப்புறம் வந்து மீண்டும் வந்து கொஞ்ச நாளே வந்து அவங்க இறந்துட்டாங்க. அதே மாதிரி தான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து போயிருக்கு. அதே மாதிரி வந்து சொத்து குவிப்பு வழக்கில் வந்து அமைச்சர் பொன்முடி, தங்கம் தென்னரசு ஆகிய இரண்டு பேரும் வழக்கு வந்து நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பாக தண்டனை பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கும். அப்போ வந்து அமைச்சர் பதவியிலிருந்து முழுவதுமாக நீக்கப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ கண்டிப்பாக பொன்முடி அவர்களின் வழக்கு வந்து ரொம்பவே சுவாரஸ்யமா போயிட்டு இருக்கும். ஆனால் நீதிமன்றத்தில் அனல் பறக்கும். கண்டிப்பாக நீதிபதி அவர்கள் வந்து தரமான முறையில் வந்து வாதத்தை எல்லாத்தையுமே முன்வைப்பாரு. கேள்விகள் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அமைச்சர் பொன்முடி அவர்களின் கதையை முடிப்பதற்கு தான் அவர் இவ்வளவு திட்டம் போட்டு இருக்காரு. கூடிய விரைவில் பொன்முடியின் வழக்கில் புதிய மாற்றங்கள் வரப்போகிறது. பொன்முடி அவர்கள் வந்து தப்பிப்பதற்கான வாய்ப்புகளை இழந்து இழக்க போறாரு அப்படின்ற மாதிரி தான் ஆனந்த் வெங்கடேஷ் சொல்றாரு. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. பொன்முடி அவர்களின் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு வந்து எந்த மாதிரி மாறப்போகிறது, எப்படி எல்லாம் பொன்முடி அவர்கள் இதிலிருந்து தப்பிக்க போறாரா, இல்ல வந்து கண்டிப்பாக மீண்டும் வந்து அமலாக்கத்துறை மாற்றின மாதிரி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களிடம் வந்து மாட்ட போறாரா, மாட்டி சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதை பற்றி பொறுத்து நம்ம பார்க்கலாம் மக்களே. அப்பொழுது அமைச்சர் பொன்முடி அவர்களின் செயல், அவருடைய சொத்து குவிப்பு வழக்கு நீதிமன்றம் வந்து வேற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன, கண்டிப்பாக பொன்முடி அவர்கள் மீது குற்றங்கள் நிரூபிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா என்பதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் மக்களே.